சரித்திர படங்களுக்கு ரசிகர்கள் கிட்ட கிடைச்சிட்டு இருக்க வரவேற்பு திரையுலகுக்கு பார்த்தீங்கன்னா புதிய கதவையை திறந்து விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் திரைக்கு வந்த பொன்னியின் செல்வன் படமும் வசூல் சாதனையை நிகழ்த்தியிருக்கு. இதனால் சரித்திர கதைகளை படமாக்க திரையுலகினரும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் வரலாற்று நாவல்களை தேடி பிடிச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் வேல்பாரி நாவலை படமாக்குற முயற்சியில் டைரக்டர் சங்கர் இறங்கியிருப்பதாக சொல்லப்பட்டுச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதிகமான பட்ஜெட்டில் 3 பாகங்களாக எடுக்க அவர் வந்து திட்டமிட்டிருக்காரு. இதில் நடிகர் சூர்யா தான் மன்னன் வேடத்தில் நடிக்க இருப்பதாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்தில் பிரபல ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங்கும் நடிக்க இருப்பதாக பேச்சு அடிபடுது. இது பற்றி ரன்வீர் சிங் கிட்ட சங்கர் பேசிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தமிழில் தயாராகிற இந்த படத்தை தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்லையும் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து நடிக்கிறதா இருந்துச்சு. இப்போ வந்து ரன்வீர் சிங் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவினரே சொன்னாங்க அப்படின்னா தான் நமக்கு இந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்கன்றது தெரியும். ஆனால் சூர்யா வந்து கன்ஃபார்ம் தான்.